ஏய் நேத்தமரி சூரிய எங்க இருக்கான்னு தெரியுலியே ஏகா அந்த பக்கம் போய் பாப்ப வாங்ககா अनेகம் அவரே ஆம்பளங்க dress இருக்குல அங்கதார் பரா இருக்கும் அம்மா உனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கானே பாருமா ம் சாரி ஆண்டி அம்மா இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கானே பாக்க சொல்லியாவே பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா அம்மா எனக்கு எதை ஏதே எடுக்கிறதுனே குழப்பமா இருக்குமா என்னம்மா உனக்கு பிடிக்கலையோ அப்படி இல்ல அவளுக்கு செலக்ட் பண்ண தெரியலன்றே என்கிட்ட கேகா அப்படியே என்ன நிறைய சாரி இருக்குமா பாரு சூர்யா போன்ல என்ன பார்த்துட்டு அங்கே வந்து உட்கார அனுக்கு சேல செலக்ட் பண்ணவே தெரியலையா கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுப்பா மம்மி சரி பத்தில எனக்கு எதுவும் தெரியாது சூர்யா ரொம்ப அழகா இருக்காரு நாம இங்க நின்றுக்கவே கூடாது அவங்க இஷ்டத்துக்கு பொண்ணு பார்ப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு சாரி எடுத்து பண்ணுவாங்க இனி வேற செலக்ட் பண்ண சொல்றாங்க தம்பி வேற நல்ல சேலைய பத்தி எடுத்து போடுப்பா சரோஜா அங்க பாருங்க சூர்யா எங்க ப்ளே

ஏவ்வளவு நெட்ட மாதிரி நான் எங்க ரூபா கொண்டு வந்தே நம்மளே சூரியோ பாக்கெட் தான வந்தோம் அப்படி என்ன அந்த பைக்ல என்னதா வச்சிருக்கீங்க இதுல சூரிய போட்டா இருக்கு ஏ அவ்ளோதானா ம் நான் கூட இவ்ளோ பெரிய பேக் இருக்க ஏதாவது உள்ள இருக்கோ நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி பண்ணிட்டீல கா இம்ம அந்த பாரு இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு சூரிய அந்த சேலை கொஞ்சம் பாரு ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு மம்மி நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேச வேண்டியிருக்கு பேசிட்டு வரேன் போனிப்பு ரொம்ப முக்கியமா உனக்கு வேற துணி எடுக்கணும்ல நான் போன் பேசிட்டு வரேன் மம்மி சூர்யா பவன பாத்தியலா நீ பாத்து எடுத்து கொடு மருமகளுக்கு அவனுக்கு என்ன தெரியும் சூர்யா அழகுக்கு இதெல்லாம் ஒரு பொண்ணுன்னு பார்த்து வச்சிருக்க அவ யாம்ப்லயே கட்டி வச்சிருந்தா அவ்வளவு பொருத்தமா இருந்திருக்கும் எப்படிடா இந்த கல்யாணத்த நடத்தியான்னு நானும் பாக்கேன் தம்பி என்ன ரெண்டு மூணு மூணுカラー எடுத்து போடுப்பா ஏகா இதுல யார்க்கே கல்யாண பொண்ணே யார் கலருக்கு க எடுக்கணும் நானே எலக்ட் பண்ணவனே இந்த يم பக்கத்துல இருக்கல்ல இவ தான்ப்பா பொண்ணே நீ எடுத்து மட்டும் போடு அவ செலக்ட் பண்ணுவா ஓ இவங்க தான் பண்ணா இவங்க கலக்கு மேட்ச் இப்ப எப்படி படம் எடுத்து பண்றேன் பாருங்க நீ நெட்ட மாதிரி இப்ப உனக்கு ட்ரெஸ் எடுத்து எடுத்து நம்ம வந்தமோ சூர்யா பத்தி உள்ளதெல்லாம் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும்ல ஆமாக்கா அது மறந்துட்டமே சரோஜு கவரங்க காணோம் ஐயோ அங்க தான் நின்னா எங்க போனா ஏக்க தெரியலையே எல்லாம் ஒன்னால தான் துணிய பார்த்தوني துணி எடுத்துக்கொண்டு போயிட்ட ஏக்க இங்கே தான் நிப்பாரு சரி வா அப்படி நான் போய் தேடுவோம் ஆன்ட்டி நான் அப்படியே கிளம்பறேன்

நான் என்ன சொல்லாம நினைக்கிறியா அதெல்லாம் ஆரம்பத்தில நான் சொல்லிட்டா இருக்கேன் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல ரொம்ப டென்ஷன் ஆகுது உம் நீ சொல்ற சேர்த்தான் நீ சாப்பிட்டியா எல்லாத்துக்கும் ருக்கு தான் காரணம் பாமா என் மேல ரொம்ப அனுபவிச்சிருக்கா நீ அவளை விட அதிகமா அனுபவிச்சிருக்க போமா அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் தான் வேணும்னு ஒத்த கால நின்னல என் மேல கோபப்படாம இப்ப வரைக்கும் நீ என்னை புரிஞ்சுட்டு என் கூட இருக்க பத்தியா உன் அன்பு அவ அன்பை விட உயர்ந்தது சரி சரி என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல அவங்க கிட்ட எப்படி சொல்றது நான் சொல்லிட்டா மட்டும் உடனே ஒத்துப்பாங்களா தான் இருந்தேன் கேட்கவே இல்ல துணி கடை வரைக்கும் வந்துட்டாங்க சரி இதை விடு நீ எப்போ வருவ ஹலோ நீங்களா ஒன்னும் தெரிஞ்சவங்க தான் சரி நான் அப்புறம் பேசுறேன் பாய் பாய் என்னங்க நீங்க துணி கடைக்கு போனீங்க நீங்களே துணி கடைக்கு வரும்போது நாங்க வரக்கூடாதா வரலாங்க ஆனா நீங்க தோட்டத்துல தானே இருந்தீங்க நீங்க கூட தான் தோட்டத்துல இருந்தீங்க இங்க வரலையா ம் சரி சரி ஓகே ஓகே சரி ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா நாங்க இப்பதான் வந்தோம் என்னமே தான் எடுக்க போறோம் ஓ அப்படிங்களா போய் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கிட்ட என்ன இது இது நே போய் இங்க வந்துச்சு சூர்யா கிட்ட என்ன பேசிட்டு இருக்கல்ல அடிக்கடி இவளோட சூர்யா கூட பாக்குற மாதிரி இருக்கு என்னவா இருக்கும் சரியில்லையே என்னன்னு போய் பாப்போம் எங்க கிட்ட சொல்லுங்க சூர்யா என்னது இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அத்தை இவங்க தோட்டத்துல தோட்டத்துல வேலை செய்யற பிள்ளைன்னு எனக்கு தெரியும் பா ஒண்ணேங்க அம்மா Dress எடுக்க சொன்னா நான் உங்ககிட்ட என்னன்னு கேக்குறேன் பா. ம் சரியா தான். என்னம்மா? ஒண்ணேல Dress எடுக்க வந்தோம் அப்படியேமா வேறதே இல்லையோ? வேற ஒண்ணல. போயிட்டானா? என்ன? Dress எடுக்க வந்தா Dress ஏ எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். கடைக்கு வந்தவையே கூடலாம். கடை உடனோன்னு என்ன அவசியம் இல்ல. போங்க போங்க வாங்க வேண்டியது வாங்கிட்டு கேளுங்க. முக்கட ஆன்ட்டி நீங்க எதுக்கு வந்தீங்க? என்னது முக்கட ஆன்ட்டியா? இல்ல முக்கட பொட்டக்கி நீங்க எதுக்குங்க வந்திருக்கீங்க? இங்க இருக்க துணி எடுக்க தான் வந்திருக்கோம் ஏய் நீங்களே துணி எடுக்க தான வந்திருக்கே எங்க கூட எதுக்கு பேசிட்டு நிக்கறியே துணி கடைக்கு வந்தா துணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் துணி எடுக்க வந்தே மத்த வீல எல்லாம் குட்டச்சி மரட்டிட்டு இருக்க கூடாது போங்க போங்க ரொம்ப நேர திமிரு பிடிச்சவளா இருக்க சரோஜக்க போவோம் ம் ஏய் நில்லு நில்லு இந்த பக்கம் தான் போவீல பொம்பள பிள்ளை Dressலாம் அந்த பக்கம் இருக்க அந்த பக்கம் போய் எடுங்க நாங்க ஒண்ணு பொம்பள பிள்ளை Dress எடுக்க வரல ஆம்பள பிள்ளை Dress தான் எடுக்க வந்திருக்கோம் இனி பாருங்க பேண்ட் சட்டை எல்லாம்

ருக்கு விட்டு ருக்கு பாமா பாவம் பாவமா பாவம் என் வாழ்க்கை கெடுத்தவ இவ எங்கனக்கு என்ன ஆவரானி மட்டும் பாருங்க சாக்லேட் கேளம்ல சாக்லேட் கேளு முடிய கிராப் ஓடிர்க்கியோ பிச்சி எறிஞ்சிரியே அந்த பொண்ணுங்க ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது தோட்டத்தில் பேசிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள பார்த்தா துணி கடையில வந்து நிக்கறாங்க என்னவா இருக்கும் அம்மா சூர்யா என்னம்மா மா சூர்யாட்ட போய் பேசிட்டு வரட்டுமா

அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி பழகணும்னு ஆசைப்படியா அவன் ரொம்ப பியாசமா தான் பத்துக்கிடுங்க பொண்ணு பேசி முடிச்சிருக்கு பெரும் பேசுவான் நிச்சயம் முடிஞ்ச பிறகு பாருங்க ஒயாம போன் போடுவான் பெரும் அவளுக்கே ஒயாம போன் பண்ணி தோணும் அப்படி சொல்றீங்களோ சரி சரி ஏங்க என்னையா கூப்பிட்டீங்க ஆமா என்ன வேணும் அது வந்து பேசணும் சுபா முடியல என்ன பேசணும் அது திடீர்னு கேட்ட தடனே என்ன ப्यासிறதுனே தெரியல சரி அப்படினா யோசிச்சு பேசிங்களா நான் ப्यासறேன் நீ பேசுங்க நல்லா இருக்கீங்களா சயோ என்ன கேள்வி இதெல்லாம் என்னது பொண்ணு இப்படி இருக்கு எல்லதுக்கு அம்மா காரணம் நான் பேசிட்டேன் நீங்க பேசுங்க பேசுறதுக்கு எதுமே இல்லையே எதுவுமே இல்லையா அப்பா சாரி யாரோ வந்து பக்கத்துல நிக்கிறா போடா நாங்களே தான் நாங்களே தான் சரி எடுத்துட்டீங்களா இல்ல அந்த பொண்ணு யாரு பொண்ணு அந்த பொண்ணு யாரு அவங்களா அதுவும் வேற கதங்க நான் பேசவே விரும்பலங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஓஹோ அதுக்காக தான் போ வந்தீங்களா ஆமா சரி இப்போ சொல்லுங்க என்ன விஷயம் ஏக்கா போட்ட எடுத்து காமிங்கக்கா சரோஜா ஐயோ பிஜிஎம் அங்கு பர்ணே வந்துட்டானே என்ன அம்மா யார் இவர் ஐயோ சூர்யா வேற கேக்குறானே என்னது சொல்றதே என்னே கேக்குறீங்களா ஆ உங்கள தான் யார் நீங்க நான் தான் சரோஜாக்கு பாத்துக்க மாப்ளே ஓ அப்படிங்களா